வேட்டல் என்றால் வேண்டுதல் என்று பொருள். வேண்டுதல் என்பது விரும்புதல் என்பதன் வேறு சொல். எது வேண்டும் என கேளுங்கள், அது கிடைக்கும். எது வேண்டாம் என்பதை சிந்திக்காதீர்கள், அந்த சிந்தனை உங்களை சிதைக்கும். இது படைப்பின் மறைபொருள். அகரம் தொலைக்காட்சியின் கற்போம் கற்பிப்போம் தொடரில் இந்த வாரம் பார்க்க போகிற நூல் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய வேட்டல் எனும் நூல். எழுத்தாளர் முதல் பக்கத்திலேயே பழங்குடியினரோட வேட்டைக்கு போன அனுபவங்கள் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போது பாம்பை தேடி பயணப்படுறாங்க, சாரப்பாம்பை தேடி போகிறாங்க. சரியாக ஒரு புதருக்குள்ளே கைவிட்டு சாரப்பாம்பு எடுத்துடுறாங்க. அவங்களுக்கு சாரப்பாம்பு கிடைச்சிருது. இவர் கேட்குறாரு ஆச்சரியமாக, எப்படி அதுக்குள்ளே தான் சாரப்பாம்பு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்? அதுக்கு அந்த பழங்குடியினர் அளித்த பதில், நாங்கள் சாரப்பாம்பை தானே தேடி வந்தோம், அதனால் அது எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இதே மாதிரி கிழங்கை தேடி பயணப்படுறாங்க, இருளங்கிழங்கு தேடி போகிறாங்க. அங்கே காட்டில் அசைகிற எத்தனையோ கொடிகள் இருந்தாலும் ஒரு கொடியை குறிப்பிட்டு அந்த கொடிக்கு அடியில் குழிபறித்து ஒரு முதியவர் கிழங்கு எடுத்துடுறாரு. எப்படி சரியாக கிழங்கு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிங்கன்னா, அவங்க அளிக்கிற பதில், நாங்கள் தேடி வந்தோம், எங்களுக்கு கிடச்சிருச்சு என்று முதல் பக்கத்திலேயே ஒரு ஆச்சரியத்தை நமக்கு எழுத்தாளர் கொடுக்குறார். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வியக்க வைக்கும் சான்று என்று எழுத்தாளர் ஒரு உதாரணத்தை சொல்கிறார். சஹாரா பாலைவனம் இருக்குது ஆப்பிரிக்க கண்டத்தில், அமேசான் காடுகள் இருக்குது தென் அமெரிக்க பகுதிகளில். இந்த சஹாரா பாலைவனத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை பலத்த புயல் காற்று ஒன்று உருவாகி வீசி இங்கே இருக்கிற அந்த மணல் மீது இருக்கிற தாது பொருட்களை எடுத்துட்டு அப்படியே கடலை கடந்து பயணப்பட்டு அமேசான் காடுகளில் கொண்டு போய் கூட்டி அந்த காடுகளின் வளங்களை பாதுகாக்குது. இது அந்த மரங்களினுடைய விருப்பத்திற்காக நடக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று எழுத்தாளர் நம்மள்கிட்ட சொல்கிறார். அதாவது ஒரு உயிருக்கு அது வேண்டியது கிடைக்கும், அதை இந்த பேராற்றல் கொண்டு வந்து சேர்க்கும் என்பது தான் எழுத்தாளர் சொல்லக்கூடிய கருத்து. உதாரணமாக ஒரு செல் உயிரி இந்த உலகத்தில் தோன்றியது, அதுக்கு ஒரே ஒரு அறிவு தான், உற்றறிவு மட்டும்தான் இருக்குது. அதுக்கு நாவு மூக்கு கண்கள் செவிகள் கிடையாது, அவற்றால் தாமாக இடம்பெயர முடியாது. அதனாலேயே நீரில் அவை உருவாகின. நீர் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. அதன் வாயிலாக அந்த ஒரு செல் உயிரி இன்றைக்கும் பல்லாயிரக்கணக்கில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கு. இதுக்கு காரணம் அந்த ஒரு செல் உயிரியுடைய வாழ வேண்டும் என்கிற விருப்பம்தான் காரணம் என்று எழுத்தாளர் குறிப்பிடுறார். அவர் இன்னொன்றி சொல்கிறார், இந்த உலகத்தில் எதுவுமே தற்செயலாக நடப்பதில்லை. அப்படி தற்செயலாக தான் நடக்குதுன்னா, மார்கழி மாதத்தில் கடுமையான வெப்பம் வரலாம், ஆடி மாதத்தில் கடுமையான பனி வரலாம். தற்செயலாக தான் நடக்குது அப்படின்னா, சித்திரையில் கனமழை பெய்யலாம். ஏன் அப்படி எதுவுமே நடப்பதில்லை? ஏனென்றால் இங்கே எல்லாமே விதிகளின்படி தான் நடக்குது, விதிமுறைகளின்படி தான் நடக்குது. தற்செயலாக எதுவும் நடக்கப்படுவதில்லை என்று எழுத்தாளர் சொல்கிறார். விருப்பத்தினை மருந்து என்று சொல்லுகிறார். காரணம், உதாரணமாக பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா, பிழைக்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடு மட்டும் இருந்தால் அவர் பிழைத்து கொள்ளுகிறார். மாறாக, எந்த பாம்பு கடித்தது, எவ்வளோ நேரத்தில் விஷம் ஏறும் என்றெல்லாம் என்னை பயப்படுவதற்கு பதிலாக, நான் பிழைத்திருக்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடவே இருக்கணும் இருந்தால் அவர் பிழைக்கிறார் என்று சொல்கிறார். மருத்துவமனையில் என்னதான் மருந்துகளோட மருத்துவமனைகள் செயல்பட்டாலும் நச்சு மரணங்கள் நிகழத்தான் செய்கின்றன. ஏன் நிகழுது? என்னதான் வெளியிலிருந்து ஒரு மருந்து கொடுக்கப்பட்டாலும் உள்ளே இருக்கிற ஒரு மா மருந்து செயல்பட வேண்டும், அந்த மருந்து தான் விருப்பம். ஆசிரியர் வாழ்க்கையை பற்றி சொல்கிறார், உங்கள் அனைவருக்கும் மனம்சார் வாழ்க்கை தான் இருக்கணும், அறிவுசார் வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஏன்னா அறிவுசார் வாழ்க்கையினால் ஏற்படக்கூடிய எண்ணற்ற தீங்குகளை மிக விரிவாக இந்த நூலில் விளக்கியிருக்கார். வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற போது, வாழ்க்கை என்பது அமைதியுடனும் இன்பத்துடனும் வாழ்வது தான், இலக்குகளை கொண்டு வாழ்வதல்ல என்று சொல்கிறார். அதே சமயம் இன்பம் வேறு மகிழ்ச்சி வேறு. இன்பம் என்பது உணர்வு, மகிழ்ச்சி என்பது உணர்ச்சி. பிறப்பின் இலக்கு தாம் வாழும் சூழலில் நல்ல மாற்றங்களை உருவாக்குவதும், அதே சூழலில் இருந்து தமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்வதும் தான். இந்த இலக்கிற்காக வாழாமல் ஏதோ பொருளாதாரத்தை சேர்ப்பதற்கு, ஏதோ போட்டி சமூகம் என்று கருதி கொண்டு வாழ்வது இந்த சூழலில், இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை
விரிவாக சொல்லியிருக்கார். குறிப்பாக நம்ம கடைசி பக்கங்களுக்கு வர வர, கடைசி அத்தியாயத்துக்கு முதல் அத்தியாயத்தில், இதுவரை கற்றவற்றை மறந்து விடுங்கள் என்று சொல்கிறார். அதாவது இந்த புத்தகத்தில் கற்றவற்றை கிடையாது, இதுவரைக்கும் உங்கள் வாழ்வில் கற்றவற்றையே மறந்து விடுங்கள், அப்போது தான் ஆள் மனதின் விருப்பத்தின்படி வாழ முடியும் என்று எழுதியிருக்கார். இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது உங்களால் உணர முடியும், எண்ணற்ற நுட்பமான உணர்வுகள் எழுதப்பட்டிருக்கு. அந்த உணர்வு உங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். அதுக்காக இந்த புத்தகத்தை வாசகர்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றோம். தேடுதல் என்பதே எதையோ தொலைக்கும் முயற்சி தான். நன்றி. நான் அரசேந்திர சோழன். இந்த நூல் அறிமுகம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த விரும்பினா ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்த நூல் அறிமுக காணொலிகளை பெறுவதற்கு அகரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக கீழே இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க.